இந்த மாதிரி என் மேலே நீங்க வந்து ஆயிரம் தப்பு சொல்லலாம் ஆனால் அவளுக்கு ஹோப் கொடுத்தது யாரு நீங்க தானே ஏன் சேஃப் சைடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களா காவேரி இல்லாட்டி யமுனா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி தோண்டி துருவி கேட்டால் எல்லாருக்கும் சங்கடமா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்க முடியும் அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன் ஒழுங்கா நாளைக்கு வந்து இந்த மாதிரி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நீ அதை அப்படியே திருப்பி கேட்கறாரு நானும் இந்த மாதிரி என்னாலையும் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா லாஸ்டாக இங்கே பாருங்க உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்தப்போ அது வந்து ஒரு அந்த அந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு நினைச்சிருக்கீங்களா நான் அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் நீங்க என்னதான் கோர்ட்டு கேஸ்னாலேயே உங்களால முடியுமா அதுவும் இல்லாமல் நீங்கள் கோர்ட்டில் போய் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அங்கே நிற்காது இந்த இதெல்லாம் அங்கே செல்லுபடியே ஆகாது ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி தற்கொலைக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு நீயா வந்து மாட்டிக்கிட்ட ராஜா அதே மாதிரி உன மேலே எல்லா அந்த இது ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிவின் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு இப்போ நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது நாளைக்கு நீ வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா என் மச்சி நிச்சயம் நான் தான் பார்த்துக்கணும் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகினி போய் பசுபதியை போய் பார்க்குறாங்க பார்த்து ஒரே டவுட்டா இருக்கு வீட்டில் விஜயும் இல்லை காவேரி இல்லை யமுனாவும் இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படின்னாச்சும் ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அப்போ பசுபதி என்ன சொல்றாருன்னா விஜயும் நிவீனும் தான் எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது இப்போ நீ வர இவங்க எல்லாத்தையும் வர காணும் சொல்ற என்னமோ இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க இங்க வீட்டுக்கு விஜய் வர்றாரு வந்து பாட்டி தாத்தாட்ட பேசிட்டு இருக்கும்போது ராகினியும் அஜயும் அதை நின்று கேக்குறாங்க அப்போன்னே அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆன பிறகு இப்படி வந்து உட்காந்தா லைஃபே போயிரும்டா இந்த மாதிரி இப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோனே அஜய் சொல்றாரு பாத்தியா வா சீக்கிரம் போலாம் காவேரிக்கு முன்னாடி நம்ம பெத்துக்க வேண்டாமே இப்ப நீ ராகினி வந்து திட்டுறாங்க அப்புறமா விஜய் ரூம்ல போய் பாக்குறாரு காவேரிக்கு வந்து சாரி என்ன நிறைய சாரி இருக்குது எதை எடுக்கிறது எப்படி யமுனாக்கு எடுக்கும்போது தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்கா பழைய ட்ரெஸ்ஸா போட முடியும் சரி அவளுக்கும் புதுசாக எடுத்துரலாம் அப்படிங்கும் போது அங்கே வந்து நிறைய போட்டோஸ் இருக்குது அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட மேரேஜ் போட்டோ அதை விஜய் அப்படியே யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இரு பார்த்துட்டே இருக்கிறாரு இங்கே என்ன ஆகுதுன்னா யமுனா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க காவேரியை பார்த்தோன்னே இப்ப ஒழிஞ்சுக்கிறாங்க அப்புறமா காவேரி வந்து யமனாவை காணணோனே டென்ஷன் ஆகுறாங்க என்ன கா பார்த்தாலும் நான் எதனாச்சும் பண்ணிடுறேன்னு பயந்துட்டே இருக்கிறியானோடனே இப்போ யமுனா சாரி காவேரி என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி நீ இருந்து வந்தோன்னே என்ன எப்படின்னாச்சும் பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சானே நீ ரொம்ப கேஷுவலா இருக்கிற உனக்கு நிவின் வேணா நீயே முடிவெடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கேட்குறாங்க அப்புறமா யமுனா அப்படி டல்லாகி போனோடனே இப்போ காவேரி நிவீனுக்கு கால் பண்ணி நிவீனை வந்து பேசும்போது நிவீன் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட சுயநலத்துக்காக என்ன டார்ச்சர் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதோடய என்னோட எபிசோட் ரெண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினிக்கு கால் பண்ணி அவளுக்கு கல்யாணம் ஆமா யார் யாரு தெரியுமா நம்ம நிவிந்தா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு பசுபதி அதோட என்னோட டீசர் ரன் பண்ணிருக்காங்க தேங்க்யூ